வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்ட இந்த அறிவிப்பா கவனிச்சிங்களா அப்போ என்ன ஒரே கொண்டாட்டம் தான் இந்தியால கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இருந்தே நடைபெற்ற ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரோட பதினேழாவது சீசன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு இந்த நிலையில இந்த தொடருக்கு முன்பா தற்போது வீரர்களோட ஏலம் வர டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு துபாயில நடைபெற இருக்கு இந்த ஏலத்திற்கு முன்னதான் ஒவ்வொரு அணிலையும் தங்களோட அணில தக்க வைக்கப்பட்ட வீரர்களோட விவரமும் அதே மாதிரி வெளியேற்றப்பட்ட வீரர்களோட விவரமும் குறித்த முழு பட்டியலை நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஐபிஎல் நிர்வாகம் கெடு விதிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெற இருக்க இந்த ஐபிஎல் தொடர்ல பங்கேற்கிற பத்து அணிகளும் தங்களோட அணியில தக்க வைக்கப்பட்ட வீரர்களோட விவரங்களையும் வெளியேற்றப்பட்ட வீரர்களோட விவரங்களையும் வெளியிட்டு இருந்தாங்க அந்த வகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருந்து பென் ஸ்டோக்ஸ் டுவைன் பிரிட்டோரியஸ் கைல் ஜாமிசன் சிசாண்டா மஹாலா போன்ற வெளிநாட்டு வீரர்களும் உள்நாட்டு வீரர்களான சேனாதிபதி ஆகாஷ் கிங் பகத் வர்மா மற்றும் அம்பத்தி ரைடோ ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க இதன் காரணமாக சென்னை அணி கைவசம் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மீதி இருக்க நிலையில் ஆறு இந்திய வீரர்கள் மற்றும் மூணு வெளிநாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வீரர்களை ஏலத்தில் எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட நிர்வாகம் வெளியிட்டிருக்க ஒரு அறிவிப்பு தற்போது ரசிகர்களை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு வயதான தோனி அவர்கள் கடந்த ஐபிஎல் தொடர் முடிவடையும் போதே ரசிகர்கள் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் மேலும் ஒரு ஆண்டு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு ஆனாலும் அவருக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமா இந்த தொடர்ல விளாடுறது இறுதி கட்டத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ இந்த நிலையில சிஎஸ்கே வெளியிட்டு இருக்க தக்க வைக்கப்பட்ட வீரர்களோட பட்டியல தோனியையே கேப்டனா நியமிச்சு அவர் இந்த ஆண்டும் கேப்டன்சி செய்வார் அப்படிங்கறதும் உறுதி செஞ்சிருக்காங்க இப்படி சிஎஸ்கே வெளியிட்ட இந்த உறுதி செய்யப்பட்ட அறிவிப்புல தோனியே மறுபடியும் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கிறதால ரசிகர்கள் இந்த அறிவிப்பை பார்த்துட்டு தற்போது கொண்டாட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் நிச்சயமா தோனிக்கு அடுத்த ஆண்டு ஐ தொடரே கடைசி தொடரா இருக்கும் அப்படிங்கறனால அவருக்கு இந்தியா முழுவதும் உற்சாக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது முடியாது ஸோ யாரெல்லாம் அடுத்த வருஷம் சிஎஸ்கே மேட்சுக்கும் தோனி அவர்களோட கேப்டன்சிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தோனிக்கு அடுத்த வருஷம் கடைசி ஏபிஎல்லாம் இருக்குமா இல்லை இன்னும் ஒரு வருஷம் விளையாடு வர அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்